நண்பர்களே, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா மூணு T20 போட்டி வந்து இருக்குது. முதல் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதியும், ரெண்டாவது போட்டி வந்து 8ஆம் தேதியும், மூணாவது போட்டி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 10ஆம் தேதியும் வந்து நடக்குது. விராட் கோலிக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்க காரணத்தினால ஹெட்மேன் ரோஹித் சர்மா தலைமையில் தான் இந்திய அணி வந்து கிளம்பிறங்க போகிறாங்க. இந்த மூணு T20யில் வந்து ரோஹித் சர்மா வந்து அபாரமான ஒரு ரெண்டு சாதனைகள் வந்து செய்ய போகிறாரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா T20 போட்டிகளில் 4 முறை வந்து சதம் அடிச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக 106 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸ்ரீலங்காவுக்கு எதிராக 118 ரன்கள் அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துக்கு எதிராக 100 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக 111 ரன்கள் அடிச்சு நாட் அவுட் பேட்ஸ்மனாக இருந்திருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா சதம் அடித்தார். இது வரைக்கும் வந்து எந்த ஒரு கிரிக்கெட் வீரரும் சரி 4 முறை வந்து T20 போட்டியில் வந்து சதம் அடித்தது கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா வந்து நியூசிலாந்துக்கு எதிரான 3 T20 போட்டியில் ஒரு சதம் அடித்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து T20 போட்டிகளில் வந்து 5 முறை சதம் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமை வந்து ரோஹித்துக்கு வந்து போகும். T20 போட்டிகளில் சதம் அடித்த இந்திய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெய்னா வந்து 1 முறை அடிச்சிருக்காரு, KL ராகுல் வந்து 2 முறை அடிச்சிருக்காரு, வேறு யாருமே வந்து சதம் அடித்தது கிடையாது. அந்த வகையில் வந்து ரோஹித் வந்து சதம் அடிக்கிறாரா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச T20 போட்டிகளில் வந்து 98 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னும் வந்து 100 சிக்ஸ் வந்து தொடலை. நியூசிலாந்துக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா 3 T20 போட்டி இருக்குது. கண்டிப்பாக வந்து அதில் வந்து 2 சிக்ஸ் ஆச்சும் ரோஹித் சர்மா வந்து அடிச்சிருவார். ஸோ வந்து T20 போட்டிகளில் வந்து 100 சிக்ஸ் அடித்து சாதனை பண்ண போகிறாரு. இதற்கு முன்னாடி வந்து T20 போட்டிகளில் வந்து 100 சிக்ஸ் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ் கெயில் மற்றும் மார்ட்டின் கப்டில் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் 103 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து இவங்களுடைய சாதனையும் வந்து ரோஹித் முறியடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா அந்த சாதனையை வந்து செய்வாரா மாட்டாரா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.